ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், பாருங்கள். ஸ்னேக் ஹெட், விரால் மீன் சொல்லுவாங்க இதை. ஓகே, இது வந்து நேற்று ஒரு நாலு மீன் எனக்கு வந்தது. அதில் வந்து நான் எதுக்குல சின்னதாக சின்ன மீன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் மூணு வந்து நேற்று சாப்பிட்டோம் நாங்கள். இது வந்து ஃபிஷ் லவர் வந்து ஃபிஷ்ஷை வாங்கி சாப்பிட்றவங்க வந்து இந்த மீன் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது விரும்பி வாங்க மாட்டாங்க, ஏன்னா வந்து இது க்ளீன் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து விரும்பி வாங்க மாட்டாங்க. இந்த மீன் பற்றி சொன்னால், இது வந்து இந்தியன் ஸ்னேக் ஹெட், இது வந்து தமிழ் வந்து விரால் மீன் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். இதுக்கு வந்து மோட்டார் போடுறதா அவசியம் இல்லை, தண்ணி வந்து ரொம்ப பார்க்கணும் அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் இது உயிரோடு இருக்கும். தாராளமாக இது வந்து மூணு அடி சீக்கிரமாக வந்துடும். இதுக்கு சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான்வெஜ் தான் சாப்பிடும். ஸோ மீன் வந்து நீங்கள் மீன் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும், நல்லா சாப்பிடும். சரி, இந்த மீன் வந்து இதில் விட்டுடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்னது தான், நம்மளோட அலிகேட்டர் ஃபிஷ் வந்து எப்படி நான் ஃபீடிங்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் 100 கிராம் சோளம் வேணும். 100 கிராம் மீன், மீனுக்கா? 20 ரூபா. நூறு கிராம் என்ன முதல்ல மீன் அலிகேட்டர் இல்லை, அலிகேட்டர் காரணம் முதல்ல மீன். ரொம்ப பெருசா இருக்கு மீன், பெருசு. இந்த பீஸ் போட்டால் அப்படியே சாப்பிடும். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கறி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் கறி எப்படி வாங்கணும்னா, 100 கிராம் சொல்லி வாங்குங்க, மீனுக்கு போகிறோம், வளர்க்குற மீனுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வாங்குங்க. 100 கிராம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரும். ஆக்சுவலாக அவங்க 100 கிராம் பதில் 200 கிராம் போட்டாங்க. எப்போவுமே இந்தமாதிரி நடக்காது. இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால தெரியாமல் அப்படி பேசிகிட்டே போட்டாங்க போல இருக்கு. இப்போ இந்தமாதிரி 200 கிராமில் நம்ம வாங்கினா 3 நாளைக்கு போடலாம். இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ கறி வந்து இந்தமாரி போனோடு வரும், இந்தமாரி போன்லெஸ் இல்லாமல் வரும். உங்களுக்கு வந்து 100 கிராமுக்கு போன்லெஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, போனோட தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்து போன்லெஸ் போன் இல்லை, இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எலும்புலாம் எடுத்துங்க. இது அதேமாதிரி பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இதோ இப்போ தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாமே போட போகிறது கிடையாது, 2 பீஸ் தான் போட போகிறோம். அந்த 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு, பெரிய பீஸ், 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம்.
இப்போ ரெண்டு பீஸ் தான் நம்ம வந்து அலிகேட்டருக்கு போட போகிறோம். மிச்சம் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். மிச்சம் ரெண்டு வந்து நாளைக்கு, அப்புறம் ரெண்டு நாள் அன்னைக்கு போடலான்னு போடுவோம். இப்போ இது ரெண்டு மட்டும் நான் எப்படி போடுறேன்னு மட்டும் காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு தடப்பு வச்சு எடுத்துக்கிறோம். தடப்பு வச்சு எடுத்துட்டு அதில் வந்து இதுமாதிரி பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போட சொல்ல கை கடிக்க கையை கடிக்காது. நான் எப்பவுமே இப்படி தான் போடுவேன். இது வந்து மேலே இப்போ வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் இப்படி காமிச்சாலும் வந்து இது மேலே வந்து எகிரி பிடிக்க பிடிக்காது. தண்ணியில் நம்ம தண்ணியில் வந்து பட்டால் தான் இது வந்து பிடிக்கும். தண்ணியில் வந்து இப்படி பட்டவொடனே பிடிக்கும். இல்லைனா நம்ம அது வாய்க்கிட்ட எடுத்து போய் கொடுக்கலாம். இது இப்போ மேலே வரும் பாருங்கள். ஆ, வந்துச்சா? இப்போ வந்து அது எகிரி பிடிக்க பிடிக்காது. என்னதான் நீங்கள் பண்ணாலும் அது எகிரி பிடிக்க பிடிக்காது. இந்த மீன் வந்து அலிகட்ட மீன் வந்து எகிரவே எகிறாது. இப்போ தண்ணியில் மேலே ஓட்டமாக வச்சோன்னா அது எப்படி பிடிக்குது மட்டும் பாருங்கள். இங்கே இங்கே வந்துச்சு. இப்போ நம்ம அதேமாரி இன்னொரு பீஸ் போட்டுடலாம். இப்போ வந்து நான் எதுக்காக நான் வந்து சிக்கன் போடுறேன்னா, சிக்கன் தான் என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ மீன்லாம் நம்மளால் போட முடியாது. மீன் வந்து மீன் வந்து ரெண்டு மீன் வந்து 50 ரூபா வந்துடும். அதோட வாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் 50 ரூபா வந்துடும். இப்போ இது வந்து 20 ரூபா தான், 100 கிராம். ரெண்டு நாளைக்கு போடலாம், ரெண்டு ரெண்டு பீஸாக. மீன் வந்து ஒரே நாளைக்கு தான் போட முடியும் ரெண்டு மீன். அதனால் வந்து மீன் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம மீன் வாங்கினா கூட, இப்போ நான் வந்து குளத்தூர் போகணும். குளத்தூர் போகணுன்னா நான் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். ஒரு ரெண்டு மீன் வாங்குறதுக்கு நான் குளத்தூர் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் போகணும். ஏன்னா இங்கேருந்து அது 20 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து இந்த சரி, இந்த மீனை இது போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எதுக்காக இந்த மீன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த மீன் வந்து ஃபீடிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இந்தமாரி தான் நம்ம ஃபீடிங் பண்ணணும். மீனும் வாங்க முடியாது, மீனும் வாங்கி ஃபீடிங் பண்ண முடியாது. அது வந்து நம்மளுக்கு பட்ஜெட் அதிகமாக போயிடும். இப்போ நீங்கள் இந்த மீன் வாங்கி வளர்க்குறதுக்கு நம்ம அந்தமாரி ஸ்னேக்கேட்டே வாங்கி வளர்த்துடலாம். விரால் மீனை வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம அது வளர்த்து சாப்பிட்லாம். இப்போ இது வந்து 4 வருஷம் அவங்க இது ப்ரீடிங் கண்டுபிடிக்கிறது. அது வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம், ஈஸியாக ப்ரீடிங் கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மீன் வாங்குறதுக்கு நீங்கள் அந்த மீனே வாங்கிடலாம். ஸோ அலிகேட்டர் வந்து தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வளர்க்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மீன் வந்து நம்ம இப்படி தான் ஃபீடிங் பண்ணுறோம். இப்படி தான் ஃபீடிங் பண்ணோம். இப்போ இதுதான் வந்து இருக்கிற சீப்பான மெத்தடு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.